ஹே கைஸ் வெல்கம் பேக். இன்றைக்கி இன்னொரு சாம்சங் அப்டேட்டோட தான் வந்து உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். 2023 சாம்சங்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஏ சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து அப்கமிங் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து A14 சீரிஸ் அண்ட் A54 பற்றி டெடிக்கேட்டட் வீடியோ வந்து நம்ம சேனலில் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். ஸோ இப்போ மார்க்கெட்டில் A34 பற்றி சுட சுட லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த லீக்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷம் A54 தான் வந்து ஏ சீரீஸ்ல வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போனாக இருக்க போகுது. ஏன்னா இந்த வாட்டி A74 வந்து வரப்போகிறதுல A70 சீரீஸ் வந்து அப்படியே கட் பண்ணுறாங்க. A74 வந்து இந்த வருஷம் S22 FE வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இனி நம்ம வீடியோட ஹீரோ யாருன்னு பார்த்தோன்னா A34 தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். A34 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆல்ரெடி கீக் பெஞ்சில் வந்து லிஸ்ட்டாக இருக்குது. பட் இப்போது ரீசெண்டாக வந்து BIS சர்டிஃபிகேஷனில் வந்து ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ BIS லிஸ்ட் ஆனதுனால ஸோ கூடி சீக்கிரமாக வந்து இந்தியன் லான்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டேட் வந்து ரொம்ப தூரமாக இருக்காது, மேபி இந்த மந்த் மோஸ்ட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மந்த் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட வந்து ஃபெப் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் மோஸ்ட்டாக இந்த மந்த் லான்ச் ஆகிறது அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. பட் எப்போ லான்ச் ஆகுது அந்த லான்ச் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ கீக் பென்ஸில் லிஸ்ட் ஆனதுனால என்ன சாஃப்ட்வேரோட வருது, எவ்வளோ GB ரேமு, என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் கோர் ஸ்கோர் எவ்வளோ, மல்டி கோர் ஸ்கோர் எவ்வளோ, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ பெஞ்ச் மார்க் ஸ்கோர் வைஸ் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து டிமென்சிட்டி 1080 ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மீடியாட்ட கூட இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டை வந்து டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸராக இருக்கும். டிமென்சிட்டி 920 வந்து ஓரளவு டீசெண்டான சக்ஸஸராக இருக்குது. இப்போ ரெட்மியோட Note 12 சீரீஸாக இருக்கட்டும், ரியல்மியோட 10 Pro Plus ஸ்மார்ட் ஃபோன் வந்து இதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரியல்மி 10 Pro Plus நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல கேப்பபிளான ப்ராசஸர் தான் டிமென்சிட்டி 1080. அதுக்கப்புறமா சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா Android 13 மேலே பில்ட் பண்ண 1UI 5 தான் வரப்போது. ஏ சீரீஸ் அப்படின்றதுனால நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், 4 மேஜர் அப்டேட் ஆச்சு. 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டோட வரும். பேட்டரி விஷயத்துக்கு வந்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிஸ்பிளேயோட ஸ்பெக் வந்து இந்த லீக்கில் தெரிஞ்சிருக்கு. 6.5 inch சூப்பர் அமலட் டிஸ்பிளே, ஃபுல் HD ரெசல்யூஷன் அண்ட் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கதா தெரியுது. ஏ சீரீஸ்ன்றதுனால வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஃபோனோட டிசைன் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது மைனர் டிசைன் சேஞ்சஸ் வந்து இந்த வாட்டி கொண்டு வராங்க. ஸோ கேமரா டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து கேமராவுக்கு பெரிய அளவுக்கு பம்ப் எதுவும் இல்லை, ஃப்ளாட் சர்ஃபேஸோட கொண்டு வராங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து வாட்டர் ஆஃப் நாச் கூட இருக்கலாம். மற்ற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா லாஸ்ட் ஜென்ரேஷனில் நம்ம பார்த்த IP ரேட்டிங், கேமராக்கு வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இதெல்லாமே வந்து ரீடெயின் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் டுவல் ஸ்பீக்கர் செட்டப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதை பற்றி கன்ஃபார்ம்டாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஸோ ஒன்ஸ் இந்த ஃபோனை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வருஷத்தில் ஏ சீரீஸில் வந்து A34 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போது. ஸோ A74 இல்லாதனால ஃப்ளாக்ஷிப்பாக வந்து A54 இருக்க போது அந்த 22-30,000 ருபீ ப்ரைஸை வந்து A34 வந்து ஃபில்ஃபில் பண்ணி அதை டாமினேட் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னென்னு சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.